இந்த வீடியோவில் இன்லெஸ்ட் சேஷன் சிக்ஸ் பார்க்குறோம் ஜேர்னலில் ஜெய்சிலிஸ் ஏட் சோல் ப்ரொப்ரேட்டர் ஹேவிங் எ ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஸ்டோரு ஃபாலோவிங் ஆறுது ட்ரான்சேக்ஷன் டூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜேர்னலைஸ் தான் ஜனவரி ஒன்று அன்னைக்கு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் ரிபீஸ் எயிட்டி தௌசண்ட் இப்போ சொல்யூஷன் போட்டுருவோம் சொல்யூஷனில் இந்த புக்ஸ் ஆஃப் ஜெய்சீலின்னு போட்டுருவோம் ஜெய்சிலி புக்குனால் ஜேர்னல் என்ட்ரீஸ் அப்படின்னு போட்டு அதனோடய ஃபார்மட்டு டேட்டு பர்டிகுலர்ஸு லெஜர் ஃபோலியோ டெபிட்டு அமௌண்ட் சிம்பிள் கிரெடிட்டு அமௌண்ட் சிம்பிள் இப்போ டேட்டில் ஜனவரி ஒன்றுனால டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜனவரி ஒன்றுன்னு போட்டுட்டு கே கேஷ் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ்னால் ஜெய்சிலி கேஷ் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ் அப்போ கேஷ் வந்து கம்ஸின் கேபிட்டல் வந்து ஜெய்சி இலி கிவ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கேஷ் அக்கௌண்ட்டு ஜெய்சீலி அக்கௌண்ட்டு ஜெய்சீலி தான் பணத்தை கொடுக்குறாரு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதனால் ஜெய்சீலின்னு சொல்லாமல் ஜெய்சீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லணும் ஓனர்ன்றதுனால அப்போ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் கம்சின் டெபிட் கார்டு கம்சின் கிரெடிட் கார்ட் கோஸ் ரியல் ரூலு அப்போ கேஷ் கம்சின் அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் ஜெய்சீலி பெர்சனல் அக்கௌண்ட்டு பெர்சனல் அக்கௌண்ட் ரூலில் அப்ளை பண்ணணும் ஜெய்சீலி இங்கே கிவரு அமௌண்ட் அவர் தான் கிவர் அப்போ டெபிட் டெபிட் த ரிசீவர் கிடிட் த கிவர் இங்கே பிஸ்னஸ் கிவர் தான் கிவரு அப்போ ஜெயிசியில் கிவர்னால ஜெய்சி கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்போ ஜேனல் என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எயிட்டி தௌசண்ட் டூ ஜெய்சிலீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் எயிட்டி தௌசண்ட் நிறேஷன்ல ஜெய் சிலிஸ் கமன்ஸ் பிஸ்னஸ் வித்து கேஷ்ன்னு போடணும் ரெண்டாவது பாருங்கள் அடுத்து வந்து ஜனவரி டூ ஒன்றைக்கு டெப்பாசிட் டெபாசிட்டெட் கேஷ் இன் பேங்க் இங்கே ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது கேஷின்னு ஒரு அக்கௌண்ட்டு பேங்க்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு பேங்க் கே கேஷ் வந்து ரியல் அக்கௌண்டு பேங்க் வந்து பெர்சனல் அக்கௌண்ட்டு பேங்க் பெர்சனல் அக்கௌண்ட்னால் நம்ம போடுற பணத்தை அப்போ ரிசீவ் பண்ணுறதை நம்ம பேங்க்கு தான் அப்போ பெர்சனல் அக்கௌண்ட்டை டெபிட் த ரிசீவர் கிரிட் த கிவர் இங்கே ரிசீவர்ன்ற கான்செர்ட் படி பேங்கை டெபிட் பண்ணணும் கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு டெபிட் கார்டு கம்ஸ்இம் கிரெடிட் கார்டு கோஸ் அவுட்டு கேஷ் டெபாசிட் பண்ணால் கேஷ் நம்மளோட்டு போகும் அப்போ கோஸ் அவுட் ரூல் படி கேஷை கிரெடிட் பண்ணணும் ரிசீவர் கான்சர்ட் படி பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும் நிறேஷன் இல்லை டெபாசிட்டட் கேஷ் இன் டு பேங்க் அடுத்த மூணாவது பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ் ஃபைவ் தௌசண்ட் இது கேஷ் பர்ச்சேஸு ரெண்டு அக்கௌண்ட் இருக்குதுல பர்ச்சேஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு கேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் க்ரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் தான் ரூலு நாமினல் ரூலு அப்போ எக்ஸ்பென்ஸ்ன்ற கான்செர்ட் படி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் ரெண்டாவது அக்கௌண்ட்டு கேஷு கேஷ் வந்து கோஸ் அவுட்டு ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் கார்டு கம்ஸின் கிரெடிட் கார்டு கோஸ் அவுட்டு கோஸ் அவுட் கேஷ் நம்மளோட்டு போது கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் அப்போ கேஷை கிரெடிட் பண்ணணும் அப்போ என்ன ஜேர்னல்ட்டின்னா பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணுறோம் கேஷ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட் படி கிரெடிட் பண்ணுறோம் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அட்டாட்டு கேஷ் போடணும் டேரக்ஷனில் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் பை கேஷ் அதே அடுத்து அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அன்கு அண்ட் கிரெடிட் டென் தௌசண்ட் நாலாம் தேதி நாலாம் தேதி போட்டுடணும் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா கிபர் வந்து லிப்டன்கோ இங்கே பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸை டேட் பண்ணி லிஃப்ட் லிப்டன்கோ கிரெடிட் பண்ணணும் ஓகேங்களா குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆண்ட் கிரெடிட் அடுத்து வந்து சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ்னா இங்கே கேஷ் சேல்ஸு கேஷ் ரிசீவ் ஆகுது சேல்ஸ் இன்கம் க்ரெடிட்டு இன்கம் கான்செர்ட் படி கிரெடிட் பண்ணணும் இங்கே ஜாயின்ட் நேம் நமக்கு தேவையில்லை நாமே நல்ல ஒரு நேம் வந்தால் தேவையில்லை ரெண்டு அக்கௌண்ட்டு தான் சேல்ஸின்னு ஒரு அக்கௌண்ட்டு கேஷ்னு ஒரு அக்கௌண்டை மட்டும் எடுத்துக்கணும் சேல்ஸ் இன்கம் கான்செர்ட் படி சேல்ஸை கிரெடிட் பண்ணிடணும் கேஷ் கம்சின் படி கேஷை க்ரெடிட் பண்ணணும் இப்போ கேஷ் அக்கவுண்ட்டு அட்டா டூ சேல்ஸ் கேஷ் சேல்ஸ்க்காக அடுத்து வந்து பெய்டு சேலரி பை கேஷ் சிக்ஸ்த் அன்னைக்கு சிக்ஸ்த் டேட் அன்னைக்கு சேலரி எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பென்ஸ் டேட் படி டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் கோஸ் அவுட்டு அதனால் கிரெடிட் பண்ணணும் சேலரி பெய்டு பை கேஷ் செவன்த் அந்து பெய்டு லெப்டினன் கோ பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் ஃபோர்த்து ஜனவரி ஃபோர்த்து ஜனவரி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண இருக்கு செக் பே பண்ணுறாங்களா ஃபோர்த் அன்றைக்கி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் லெப்டினன் கோ டென் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவங்க தான் செக் கொடுக்கறதுனால இங்கே வந்து லெப்டினன்ட்கோவும் செக்னால் பேங்க் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அது லெப்டினன்ட்கோ அண்ட் பேங்க் கோ செக் கொடுக்கறதுனால அவர் தான் ரிசீவர் கோவை டெபிட் பண்ணி டு பேங்க்குனு போட்டுருவோம் லெப்டினன்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் டேரக்ஷனில் பேமெண்ட் மேட் பை செக் அடுத்து எயித்து டேட் அன்றைக்கி பாட் ஃபர்னிச்சர் பைக் ஃபர்னிச்சர் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது பர்ச்சேஸும் கேஷும் ஃபர்னிச்சரும் கேஷும் ரியல் அக்கௌண்ட்டு ரியலில் டெபிட் கார்டு கம்சின் கிரெடிட் கார்டு கோஸ் அவுட் தான் ரூலு கம்சின் வந்து ஃபர்னிச்சர் கோஸ் அவுட் கேஷு ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணி டு கேஷ்னு போட்டுடணும் ஓகேங்களா ஃபர்னிச்சர் பாட் பைக் ஃபார் கேஷ்னு எழுதிடணும் டேரெக்ஷனில் நைன்த்து வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ் அப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து எக்ஸ்பென்ஸு கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரூல் படி எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டெவிட் பண்ணிவிட்டு கேஷ் கோஸ் அவுட் ரியல் அக்கௌண்ட் கோஸ் கோஷவுட்டு கிரெடிட் பண்ணணும் கேஷை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட்டாட்டு கேஷ் நேரேஷன்ல எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு அடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அவர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் படி பேங்க் இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேங்க்கை எடுத்துக்கிறது அப்போ பணத்தை அதனால் பேங்க்லேருந்து பணம் போகுது பேங்க்கு தான் கிவரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எக்ஸ்பென்ஸு அதனால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட் பண்ணணும் இல்லையா நாமினல் ரூல் படி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் பேங்க்கு தான் கிவர் அமௌண்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க கிவர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் கிவரு இன்சூரன்ஸ் ப்ரீ எக்ஸ்பென்சஸ்னால டெபிட் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு த்ரூ பேங்க் ஓகேங்களா